இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று சொன்னது போல் சனிக்கிழமை நீங்கள் பிறந்தவராக இருந்தால் இந்த தாந்திரிக வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கலாம் இதற்கு முன்னாடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பிரயோகங்களையும் பண்ணால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்கேஸ் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு தேவை வந்து ஏழு விளக்கு தேவை ஏழு அகல் விளக்காக இருக்கலாம் இல்லை ஏழு வெள்ளி விளக்காக இருக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு குறிப்பாக தேவையான விஷயம் என்னென்னா நல்ல எண்ணெய் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இந்த நல்ல எண்ணெய் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது ஆப்ஷன் தான் நெய் சரிங்களா இதில் நீங்கள் வச்சுக்கணும் இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அகல் விளக்கு தான் இருக்குதுன்னா இன்னும் சூப்பர் சரிங்களா அகல் வழக்குலையே நீங்கள் செய்ங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இதை தவிர்த்து டர்காய்ஸ் கலரில் டர்காய்ஸ் கலர் இல்லைன்னா க ஒரு கருநீல துணி கருநீல துணி எடுத்து வச்சுக்கோங்க டர்க்காய்ஸ் கலருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா மேலே மேகமே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனும் ப்ளூவும் கலந்தது அது வந்து யோக சனீஸ்வர பகவானோட கலருங்க அப்படிங்கும்போது அந்த டர்க்வாய்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே வரும் ஒரு வகையான ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்தால் எந்த கலரோ அந்த கலர் வரும் அந்த கலர் துணியை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கருணியில் துணியை எடுத்துக்கலாம் இந்த துணியை எடுத்துகிட்டு ஒரு ஏழு ரூபாய் காசு எடுத்துக்கோங்க இந்த ஏழு ரூபாய் காசு எடுத்துகிட்டு தலையை நல்லா சுற்றிட்டு அந்த தலையை சுற்றிட்டு அதில் நீங்கள் வச்சிடணும் இந்த தலையை சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரயோகங்கள் நான் சொல்லித்தர பிரயோகங்களை ஏழு வாரம் தொடர்ந்து செய்யும் பொழுதே நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யணும் இந்த பிரயோகம் வந்து நீங்கள் செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியது வந்து விநாயகரோட வழிபாடு செய்யணும் அதுக்கு கையில் கொஞ்சம் அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க விநாயகரோட திருவுருவ படத்துக்கு எடுத்துகிட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாகான்ட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சிட்டு உங்க குலதெய்வத்துக்கு நீங்கள் கூப்பிட வேண்டியது இன்கேஸ் உங்க குலதெய்வம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளிகாம்பாலா இருந்தால் ஓம் காளிகாம்பால் தேவிகாய சரிகா பராக் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நீங்க நினச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன இது பண்ணணும்னா ஒன்றா வந்து பைரவரோட காலபைரவரோட உருவப்படம் உங்கள் வீட்டில் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஞ்சநேயரோட திருவுருவப்படம் இருந்தால் வச்சுக்கலாம் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃப்ளிக் இருக்குதுங்க நான் ஆஞ்சநேயர் படம் வீட்டில் வச்சால் சாமியார் ஆகிருவேண்ணா சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட்டே போவோம் ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைக்காதீங்க சாமியை வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க அப்படிங்கும் போது நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் காலப்பயிறவர் வீட்டில் வச்சால் பிரச்சனை வரும் அப்படிலாம் இல்லை காலத்தை வெல்பவர் காலப்பைவர் அப்படிங்கும் போது காலபைரவர் எப்படி உங்களுக்கு எடுப்பார் ஆஞ்சநேயர் எப்படி கெடுப்பார் இதெல்லாம் வந்து தப்பு தப்பான தகவல்கள் அதெல்லாம் நம்பாதீங்க எந்த கடவுளும் மனுஷனை எதுவும் செய்யாது நம்ம வேணால் சுவாமியை தொந்தரவு பண்ணுவோமே ஒழிஞ்சு சுவாமி வந்து எதுவும் செய்யாது அப்படிலாம் செய்யவே நட செய்யாதனால அதெல்லாம் பொய் தகவலெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் இந்த ராசிக்காரராக இருந்தால் ஆஞ்சநேயரை கும்பிடக்கூடாது நீங்கள் இந்த ராசிக்காரராக இருந்தால் காலபைரவரை கும்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா பொய் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இது நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது காலபைரவரோட திருவுருவப்படம் இருந்தால் இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா குங்குமத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஓம் காலபைரவாய நம்ம ஓம் காலபைரவாய நம்ம ஓம் காலபைரவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை அதை அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க அதுக்கு அது இல்லை ஆஞ்சநேயர் இருக்குது அப்படின்னா ஓம் ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லலாம் இல்லை ஓம் அஞ்சிலே ஒன்று விட்டான் அஞ்சலே ஒன்று தாவே அஞ்சலே ஒன்று ஆறாகி ஆறு இருக்காக்கே அஞ்சலேயே அடங்கை அங்கே உள்ள அஞ்சிலே ஒன்று விட்டான் அவன் எழுத்து காப்பான் அது அழித்து காப்பான்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி எடுத்து இதை நீங்கள் செஞ்சிட்டே வரலாம் இதை நீங்கள் இந்த ஏழு வாரம் செஞ்சு முடியும் போதே நல்ல லிங்க் ஆகிடும் இதில் சில பேருக்கு ஏழு வாரங்கிறது ஒம்போது வாரம் ஆகும் இதனால் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இது ஒரு கடமையாக செய்யணும் எப்படி நம்ம பல் தேய்க்கிறோம் எப்படி குளிக்கிறோம் எப்படி வந்து நம்ம பண்ணுறோம் தூங்குறதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு நான் பசிக்குது பசிக்கிதுன்னு சொல்கிற மாதிரி தெய்வத்தை வழிபடுறதுக்கு வந்து நம்ம ஆசையாக இருக்கணும் நீங்கள் எவ்வளோ கோலம் ஆசையாக இருக்கீங்களோ உங்களோட பத்து மடங்கு உங்களை காப்பாற்றும் அன்பர்களே அதனால் தெய்வம் வந்து அது உங்களுக்கு அள்ளி அள்ளி தான் உண்மை ஆனால் நேர காலங்கள் பார்த்து சூப்பராக கொடுத்துரும் அப்போ அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த ஏழு வார காலங்களோ ஒம்பது வார காலத்துக்குள்ளேயோ உங்களுக்கு மாற்றங்கள் வந்துட்டால் முதல்ல நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் இதை வந்து நீங்கள் அந்த கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த துணியில் நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஏழு ரூபா காசை கொண்டு போய் அதில் போட்டுருங்க அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வந்து உங்களோட ஜாதகங்களையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகள் அடைவீங்க அதில் எள்ள டவுட்டே கிடையாது இது யாருக்கெல்லாம் இப்போ நீங்கள் சனிக்கிழமை பிறக்காமல் இருக்கிறீங்க பட் ஆனால் உங்களுக்கு வீட்டில் ரொம்ப பினியாக இருக்குது பிணினால் நோய் அதே போல் எப்போ பார்த்தாலும் சில பேர் வீட்டில் ஆக்சிடெண்ட் எப்போ பார்த்தாலும் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க நீங்கள் சனிக்கிழமை பிறக்காமல் இருந்தாலும் இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு தனித்தனி தொகுப்புகளாக போட்டிருக்கோம் இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூட்சம தாந்திரிக இது இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட அனுப்புங்க அவங்க இதனால் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டுங்கிறதா யதார்த்த உண்மை நாளைக்கு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தாந்திரிக பிரயோகங்களை பற்றி சொல்லலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்